பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். குடி குடி சேஸ். வெறுத்து போச்சு மாப்ள. அந்த குணசேகர வீட்டுல மூணு குறை உள்ள போது பாரு. ஆமா மாப்ள, நீ வேணா பாரியா பாரு. அந்த குடும்பமே டேஞ்சரான குடும்பம் தான். அந்த பாப்கட் கிளவிலேருந்து அந்த கவுன் போட்ட குழந்தை வரைக்கும் ஓவரா பேசிட்டு தெரியுதுங்க. உனக்கு எப்படி தெரியும்? டேய், அந்த கிளவி ஊர் தான் ஏ ஊரு. ஆயிரம் வாசலா? ஆமா. என் மாமா வெங்கப்பைய சும்மா இல்லாம இன்னைக்கு கொண்டு போய் அந்த பொங்க விழாவில் கோத்து விட்டான். ஒரு நாள் நைட்டு தானே இருந்த அந்த வீட்டில். அந்த வீட்டு பொம்பளைங்க பேத்தி தங்க முடியாது, ஓடிண்டேன் நான். என்ன பேச்சு பேசுறாங்க, என்ன நக்கல். மறுநாள் காலில் ஒரு காப்பியை போட்டு அந்த குணசேகரன் கிட்டே கொடுத்தண்டா. எனக்கு விட்டாரா ஒரு அற எதுக்கு? அதாமப்பில் எனக்கும் தெரியல. அன்னையிலேருந்து மனசில் ஒரு வெறிடா. இப்போ என் நண்ப வாழ்க்கையை தொட்டாங்களா, விடக்கூடாதுரா. ம், விடவே கூடாது. ஒழுந்தாரன் ஒழுந்தாரன்னு ஏமாத்திட்டா மாப்பிள. எம்பிட்டு அழகா அம்சமா இருக்க நானு. ஆமா, சிங்க மாதிரி மாப்பிளைய விட்டு விட்டான். எம்பிட்டு படிச்சிருக்கேன் நானு. எம்பிட்டு கோணா எனக்கு. ஆமாடா, என்ன விட்டு விட்டு ஏதோ ஒரு சொத்த பையடா. ஜனனி சொந்தக்காரன், அவனை பிடிச்சிருக்கான்டா. எப்படி இருப்பான் தெரியுமா அவன்? எப்படி இருப்பான் தெரியுமா? காட்டுடா, காட்டுல தான் தெரியும். பாரு மாப்பிள, பால் குடிக்கிற பப்பா மாதிரி இருக்கான். இவன் மாப்பிள்ளையாண்டா? நல்லா இருக்காண்டா. கோடிக்காரா, உன்னையை விட சுமாரா இருக்கான்னு சொல்லுவாங்கண்டா. அவசரப்பட்டு கை வச்சிட்டா. டே, அந்த ஒன்று தேக்கிறேன். பணத்தை பார்த்ததும் ஆடு வாய பிளந்துட்டான், வாய பிளந்துட்டான். அந்த ஆளை விட அவன் தம்பி இருக்கான் பாரு. இந்த ஞானம் பொதி மூட்டை கதிர் காட்டு பய திடுமாட்டு பய சக்தி பாதி வளர்ந்து கட்டவன். இவனோடலாம் கூண்டோட அழிக்கணும்டா, கூண்டோட அழிக்கணும். அழிச்சிடலாம். ஏமாப்ள, பழி வளர்ந்துட்டு இப்படி காட்டில் கொண்டு குடிச்சிட்டு இருக்கிய, என்ன விஷயம்? இயற்கையோட ஒன்றி சிந்திக்கிறேன் மாப்ள. அதுவும் சரிதான். ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா போதும், கண்ணுக்குள்ள கடப்பாறை விட்டு ஆட்டிட மாட்டேன். ஆட்டிலண்டா கடப்பாறை. மச்சி, சின்ன ரூட் இல்லடா, பெரிய ரூட்டே கிடைச்சிருச்சு. அங்க பாடுறா. ஏய், சக்தி இல்ல, அவனே தாண்டா அது. இவன் எங்க அப்பறான்? ஏய், அவன் பாத்துட்டு போறான்டா. சிப்சிடு சருக்கு சருக்கு. எங்க போனாலும் கூட மாட்டேங்கடா. ஏய், இவன் எங்க அப்பறான்? ஏ, எங்க போறாயா? தெரியலடா. அவன் அண்ணமாவ நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த குப்பரடிக்க உளுந்து போவான்னு பார்த்தா காட்டுக்குள்ள உல்லாச பயணம் போயிட்டு இருக்கான். ஆமாண்டா, என்னையா கோட்டிக்கிற மாதிரி தெரியுறான். வாடா போய் பாப்போம் எங்க போறானு. இப்படி இப்படி வா, பாத்து 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 வா. என்னதெல்லாம் வாயா நீ? பாத்து 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 வா வா வா. போ 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 போ. எங்கிட்டு போனா? அப்படிதான் போனான். இங்கிட்டா. இப்படி போனானா, இப்படி போனானா தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் தானே போயிருப்பான். இங்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்படி தானே போயிருப்பான் அவன். இங்கிட்டு தான் ஏன் போனான்? இப்போ இப்போ பாரு. ஏய், நான் சொல்றது கேளு. இப்படி தான் போயிருப்பான். ஏய், இப்படி தான்டா போயிருப்பான். எனக்கு மண்டை கறக்குது. பாலவனத்துல நீரோட்டம் பார்த்த பரம்பரை. நான் சொல்றது கேளு, இப்படி தான் போயிருப்பான். வா இங்கிட்டா. குடிகாரனாலாம் இப்படி தான் ஆகும். வாயா. அவன் இந்நேரம் நடந்து தல்லா குளத்துக்கே போய் சேர்ந்துருப்பான். போ. ஆமா ஆமா, போன விதத்துக்கு போனாலும் போயிருவான்.
யாருமா கூட்டு வர்றது? அம்மையா பாப்பா கூட்டி உள்ள போ. இல்லங்க, இவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நகருங்க நீங்க. யாருங்க சார்? விமென்ஸ் கவுன்சில் இருந்து வந்திருக்கோம். எது? மகளிர் அமைப்பு சார். ஒரு சின்ன பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா விசாரிச்சு உங்ககிட்ட பேசலாம் தான் வந்திருக்கோம். ஏமா, இது என் வீடு, என் குடும்பம். நான் கல்யாணம் பண்ணுவேன், காது குத்து வைப்பேன், கிடா வெட்டி விருந்து வைப்பேன். அது ஏன் தனிப்பட்ட விஷயம். அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு சார்? உங்க சுய லாபத்துக்காக மனநில சரியில்லாத ஒரு மைனர் பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? இப்ப யாரு இப்ப யாருன்னு விசாரிச்சுக்கலாமா? இவ ஒரு கிரிமினல், ஜாமீன்ல வெளியே வந்து உட்கார்ந்துருக்கா. சொன்னாலவ அவ விருப்பத்துக்காக பிள்ளையை கொண்டு கடத்தி கொண்டு வச்சு உழவன்ற அளவுக்கு போயிருக்காவ. பாத்தீங்களா என் பொண்ண? நல்லா பாருங்க என் பொண்ணு இவ்வளவு தைரியமான ஒண்ணு தெரியுமா? குத்து சண்டைக்கெல்லாம் போனவ. இப்ப பாருங்க, பேச முடியாம கிட்டு கிட்டு பயந்து போய் நிக்கிறா. அதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா உங்களுக்கு? இந்த மகளிர் தான் காரணம். கேள்வி கேட்டீங்களா நீங்க? இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எங்க வீட்டு பொம்பளை எல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடி மூணு நாள் ஸ்டேஷன்ல கிடந்தாளுங்க. கேஸ் நடக்க தெரியுமா உங்களுக்கு? சார் எல்லாத்தையும் சொன்னாங்க சார். என்ன சொன்னா? அப்படி கதையை உல்டா வாக்கி என்ன வில்லன் மாதிரி சித்தரிச்சு அழுதுகிட்டே சொல்லியிருப்பால. அதை கேட்டுக்கிட்டு நீங்க ஓடியாந்துருக்கிய. போகலையே, போகலையே. முடியாதுங்க, இவங்க யாரும் இங்க இருந்து போக மாட்டாங்க. முதல்ல இவங்க கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. என்ன சொல்லணும், என்ன சொல்லணுங்கிற? நான் என்ன கொலை பண்ணனா இல்ல கடத்தல் பண்ணனா? அதை விட பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. என் பொண்ணுக்கு சம்மதமே இல்லாம அவ வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கீங்க நீங்க.